துதிகளில வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமா, அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தும் போது, அவரை துதிக்கும் போது அவர் நம்ம மத்தியில் பண்றாரா இருக்கு, கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிற விசுவாசிகள். நம்ம எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நாமத்தை துதிக்கணும். அதான் தாவீது சொல்வார், கர்த்தரை நான் எக்காலத்திலேயே விசுவாசிக்கிறேன். அவர் துதி எப்போதும் எப்பொழுதும் நமக்கு நன்மை வந்தாலும் சரி, தீமை வந்தாலும், வியாதி வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், மனிதர்கள் நமக்கு விரோதமாய் பேசினாலும், எதிர்த்தாலும், நம்மளை கைவிட்டாலும், நம்ம நேசிக்கலாமோ, கர்த்தரை நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எல்லா சூழ்நிலையிலும் அவரை நாம் உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறாரு, நம்மளுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்தை அநேக மக்களுக்கு கிடைக்காத வாக்கியத்தை அவரை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, அவர் பெரிய தேவன். நல்லா உற்சாகமா நம்ம கரையில தந்த ஆண்டவர்கள் வந்துட்டோம்னா அங்க உள்ள என்ன எல்லாத்தையும் மறந்துடுங்க. கர்த்தரை துதிங்க, அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்க பிரச்சனையில கர்த்தர் மாற்றுவார், உங்க நெருக்கத்தை மாற்றுவார், வியாதியை மாற்றுவார். ஆண்டவர் மட்டும் நோக்கி பாருங்க, உங்க பிரச்சனை பெருசுல. ஒருவேளை இன்னைக்கு உங்க பிரச்சனை அவங்க வாழ்க்கையில பெருசா இருக்கும், ஆனா தேவனுக்கு முன்பதாக நம்முடைய பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். ஆமென், என் கூட சேர்ந்து நல்லா உற்சாகமா கரையில தரணும். ஆமென், நல்ல கடையில் நல்லா
Yeah.
ஆச்சரியமாய் ஆண்டவர் நடந்து கொண்டு வந்திருக்கிறார். Thank you.
Thank you.
உலகத்தினுடைய பொருட்கள் அதிகம் நேசிக்கிறீங்களா? ஆண்டவரை விட எதெல்லாம் நீங்க அதிகமா நேசிச்சீங்கன்னா நீங்க ஆண்டவர் ரொம்ப ஆண்டவரே. உங்களை விட நான் எதுவும் வேற எதையும் நான் நேசிக்க கூடாது ஆண்டவரே. உங்களை மட்டும் நேசிக்கிறாப்பா. இந்த வாழ்க்கையில எது இருந்தாலும் இல்லாம போனோம், யாரு கூட இருந்தாலும் நிக்காம போனோம், நீங்க மட்டும் எனக்கு போதாண்டவர்கள் பின்பற்றுவாண்டவர். அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு